ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் பற்றிய ராம்நாத் கோவிந்த் குழுவின் பரிந்துரையை ஏற்றது மத்திய அமைச்சரவை. குளிர்கால கூட்டத்தொடரில் சட்ட மசோதா தாக்கல் செய்து நிறைவேற்ற திட்டம். ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் தொடர்பாக நாடு முழுவதும் பல்வேறு தரப்பினருடன் ஆலோசனை நடத்தப்படும். மத்திய அமைச்சரவை கூட்டத்திற்கு பிறகு அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் பேட்டி. சந்திரயான் 4 திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல். 2104 கோடி ரூபாய் செலவில் 36 மாதங்களுக்குள் செயல்படுத்த திட்டம். ஹரியானா சட்டப்பேரவை தேர்தலில் காங்கிரஸ் வென்றால் 18 வயது நிரம்பிய பெண்களுக்கு மாதம் 2000 ரூபாய், 500 ரூபாய்க்கு சமையல் சிலிண்டர், மூத்த குடிமக்களுக்கு 6000 ரூபாய் ஓய்வூதியம், 300 யூனிட் இலவச மின்சாரம் என்றும் வாக்குறுதி. எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கைதான 35 பாம்பன் மீனவர்கள் விடுதலை. 42 நாட்கள் சிறை தண்டனை முடிந்ததால் புத்தளம் நீதிமன்றம் உத்தரவு. துணை முதலமைச்சரை நியமிப்பது குறித்து முதலமைச்சர் முடிவு செய்வார் என்று அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேட்டி. தொண்டர்கள் விருப்பத்தை தெரிவிச்சிருக்கிறாங்க. நேற்று பழனிமாணிக்கம் அவர்கள் விருப்பத்தை தெரிவிச்சாங்க. எதா இருந்தாலும் இன்றைக்குமே எல்லா அமைச்சர்களுமே முதலமைச்சருக்கு துணையாகத்தான் இருப்போம். இது வந்து முழுக்க முழுக்க முதலமைச்சருடைய தனிப்பட்ட முடிவு. துணை முதலமைச்சர் குறித்து பழனிமாணிக்கம் பேசியது அவரது விருப்பம் என்றும் பதில். பெரியார் திடல் சென்று மரியாதை செலுத்திய தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜயை நண்பர் என்று குறிப்பிட்டு வாழ்த்திய உதயநிதி. பெரியாரை தொடாமல் தமிழ்நாட்டில் அரசியல் செய்ய முடியாது என்றும் பேட்டி. யாரா இருந்தாலும் தமிழ்நாட்டில் பெரியாரை தாண்டி பெரியாரை மீறி பெரியாரை தொடாமல் இங்கே அரசியல் செய்ய முடியாது. நண்பர் விஜய் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். திமுக மூத்த நிர்வாகிகளுடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் 1 மணி நேரம் அண்ணா அறிவாலயத்தில் ஆலோசனை. அதே நேரத்தில் அமைச்சர்களுடன் அண்ணா நூலகத்தில் அரசு நிகழ்ச்சியில் பங்கேற்ற அமைச்சர் உதயநிதி. உதயநிதியை துணை முதலமைச்சராக பட்டம் சூட்ட வேண்டும் என்றே கோரிக்கை வைத்த திமுக முப்பெரும் விழாவில் பழனி மாணிக்கத்திற்கு விருது. பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் விமர்சனம். அண்ணன் செய்வது சரி என்று ஏற்றால் விஜயுடன் கூட்டணி, இல்லையென்றால் விஜய் அவர் வழியை பார்த்து போக வேண்டியதுதான் என்று நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பேட்டி. ராகுல்காந்திக்கு பாஜக மற்றும் ஷிண்டேவின் சிவசேனா தலைவர்கள் மிரட்டல் விடுத்ததற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கண்டனம். உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்று மத்திய அரசுக்கு வலியுறுத்தல். சென்னையில் ரவுடி காக்கத்தோப்பு பாலாஜி என்கவுண்டரில் சுட்டுக்கொலை. காவல்துறையை கையில் வைத்துக் கொண்டு தனது மகனை சம்பவ சந்தில் கொலை செய்துவிட்டதாக தாய் குற்றச்சாட்டு. காரில் தப்பி ஓட முயன்றதுடன் காவல்துறை மீதும் நோக்கி சுட்டார் ரவுடி காக்கத்தோப்பு பாலாஜி. வடக்கு மண்டல இணை ஆணையர் பிரவேஷ்குமார் விளக்கு. பணியாற்றுகிறார். மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களின் பிரச்சினை. புதிய தமிழகம் கிருஷ்ணசாமியுடன் நேரில் சென்று கருத்து கேட்ட தேசிய மனித உரிமை ஆணை. கடலூர் மாவட்டம் நெய்வேலியில் NLC ஒப்பந்த தொழிலாளர்கள் போராட்டம். 20% போனஸ் வழங்க வலியுறுத்தல். மாணவியை மதமாற்றம் செய்ய எந்த முயற்சியும் நடக்கவில்லை. மைக்கேல்பட்டி பள்ளி மாணவி தற்கொலை வழக்கில் உயர்நீதிமன்ற கிளையில் சிபிஐ தகவல். லெபனானில் வெடித்த பேஜர்கள் ஒவ்வொன்றிலும் 3 கிராம் வெடிப்பொருட்கள் வைக்கப்பட்டிருந்தது அம்பலம். இஸ்ரேவின் மிசாட் உளவு அமைப்பு சதித்திட்டத்தை நிறைவேற்றியதாக தகவல். ஜம்மு காஷ்மீரில் விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் முதற்கட்ட தேர்தல் மதியம் 3 மணி நிலவரப்படி 50.65% வாக்குகள் பதிவு. ஒரு நாடு ஒரே தேர்தல் திட்டம் பற்றிய ராம்நாத் கோவிந்த் குழுவின் பரிந்துரையை ஏற்றது மத்திய அமைச்சரவை. குளிர்கால கூட்டத்தொடரில் சட்ட மசோதா தாக்கல் செய்து நிறைவேற்ற திட்டம்.
ஒரு நாடு ஒரே தேர்தல் திட்டம் தொடர்பாக நாடு முழுவதும் பல்வேறு தரப்பினருடன் ஆலோசனை நடத்தப்படும். மத்திய அமைச்சரவை கூட்டத்திற்கு பின் அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் பேட்டி. சந்திரயான் 4 திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல். 2104 கோடி ரூபாய் செலவில் 36 மாதங்களுக்குள் செயல்படுத்த திட்டம். ஹரியானா சட்டப்பேரவை தேர்தலில் காங்கிரஸ் வென்றால் 18 வயது நிரம்பிய பெண்களுக்கு மாதம் 2000 ரூபாய், 500 ரூபாய்க்கு சமையல் சிலிண்டர், மூத்த குடிமக்களுக்கு 6000 ஓய்வூதியம், 300 யூனிட் இலவச மின்சாரம் எனவும் வாக்குறுதி. எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கைதான 35 பாம்பன் மீனவர்கள் விடுதலை. 42 நாள் சிறை தண்டனை முடிந்ததால் புத்தளம் நீதிமன்றம் உத்தரவு. துணை முதலமைச்சரை நியமிப்பது குறித்து முதலமைச்சர் முடிவு செய்வார் என அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேட்டி. தொண்டர்கள் விருப்பத்தை அவங்க தெரிவிச்சிருக்கிறாங்க. நேற்று அந்த பயமணிக்கம் அவர்கள் விருப்பத்தை தெரிவித்தாங்க. எதா இருந்தாலும் இன்றைக்குமே எல்லா அமைச்சர்களுமே முதலமைச்சருக்கு துணையாகத்தான் இருப்போம். இது வந்து முழுக்க முழுக்க முதலமைச்சருடைய தனிப்பட்ட முடிவு. துணை முதல்வர் குறித்து பழனி மாணிக்கம் பேசியது அவரது விருப்பம் என பதில். பெரியார் திடல் சென்று மரியாதை செலுத்திய தாவேக்கு தலைவர் விஜயை நண்பர் என குறிப்பிட்டு வாழ்த்திய உதயநிதி. பெரியாரை தொடாமல் தமிழ்நாட்டில் அரசியல் செய்ய முடியாது என்றும் பேட்டி. யாரா இருந்தாலும் தமிழ்நாட்டில் பெரியாரை தாண்டி பெரியாரை மீறி பெரியாரை தொடாம இங்க அரசியல் செய்ய முடியாது. நண்பர் விஜய் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். திமுக மூத்த நிர்வாகிகளுடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் 1 மணி நேரம் அண்ணா அறிவாலயத்தில் ஆலோசனை. அதே நேரத்தில் அமைச்சர்களுடன் அண்ணா நூலகத்தில் அரசு நிகழ்ச்சியில் பங்கேற்ற அமைச்சர் உதயநிதி. உதயநிதியை துணை முதல்வராக பட்டம் சூட்ட வேண்டும் என கோரிக்கை வைக்கவே திமுக முப்பெரும் விழாவில் பழனி மாணிக்கத்திற்கு விருது. பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் விமர்சனம். ராகுல் காந்திக்கு பாஜக மற்றும் ஷிண்டேயின் சிவசேனா தலைவர்கள் மிரட்டல் விடுத்ததற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கண்டனம். உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும் என மத்திய அரசுக்கு வலியுறுத்தல். ராகுல் காந்தியை அவமதித்ததுடன் மிரட்டல் விடுத்த பாஜக மத்திய அமைச்சர் மற்றும் மூத்த தலைவருக்கு கண்டனம். டெல்லியில் போராட்டத்தில் ஈடுபட்ட இளைஞர் காங்கிரசார் கைது. தமிழகத்தில் சிறையில் உள்ள கைதிகள் அச்சத்தின் காரணமாக தங்கள் குறைகளை வெளியே சொல்வதில்லை. சென்னை உயர்நீதிமன்றம் கருத்து. சென்னையில் ரவுடி காக்கத்தோப்பு பாலாஜி என்கவுண்டரில் சுட்டுக்கொலை. காவல்துறையை கையில் வைத்துக் கொண்டு தனது மகனை சம்போ செந்தில் கொலை செய்துவிட்டதாக தாய் குற்றச்சாட்டு. காரில் தப்பியோட முயன்றதுடன் காவல்துறையினரையும் நோக்கி சுட்டார் ரவுடி காக்கத்தோப்பு பாலாஜி. வடக்கு மண்டல இணை ஆணையர் பிரவேஷ்குமார் விளக்கம். பாலியல் புகாரில் சிக்கிய பிரபல நடன இயக்குநர் ஜானி மாஸ்டர் சஸ்பெண்ட். தெலுங்கானா திரைப்பட வர்த்தக சபை நடவடிக்கையால் தெலுங்கு திரையுலகம் மட்டுமின்றி தெலுங்கு சின்னத்திரை நிகழ்ச்சிகளிலும் ஜானி பணியாற்ற இயலாது. லெபனானில் வெடித்த பேஜர்கள் ஒவ்வொன்றிலும் 3 கிராம் வெடிப்பொருட்கள் வைக்கப்பட்டிருந்தது அம்பலம். இஸ்ரேலின் மொசட் உளவு அமைப்பு சதித்திட்டத்தை நிறைவேற்றியதாக தகவல். சென்னையில் நாளை தொடங்கும் வங்கதேசத்துக்கு எதிரான டெஸ்ட் தொடரில் கவுண்டரில் டிக்கெட் விற்பனை. ரூபாய் 200, 400, 1000 ரூபாய் டிக்கெட்டுகள் நாளை முதல் கிடைக்கும்.
பஞ்சாப் கிங்ஸ் அணியின் தலைமை பயிற்சியாளராக ஆஸ்திரேலியாவின் ரிக்கி பாண்டிங் நியமனம். டெல்லி கேபிட்டல்ஸ் அணியின் தலைமை பயிற்சியாளர் பதவியிலிருந்து நீக்கப்பட்ட நிலையில் பஞ்சாப் அணி நிர்வாகம் நடவடிக்கை. ஜம்மு காஷ்மீரில் விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் முதற்கட்ட தேர்தல் மதியம் 3 மணி நிலவரப்படி 50.65% வாக்குகள் பதிவு. அண்ணன் செய்வது சரி என்று ஏற்றால் விஜயுடன் கூட்டணி, இல்லையென்றால் விஜய் அவர் வழியை பார்த்து போக வேண்டியதுதான் என நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் பேட்டி.